அன்பார்ந்த மாணவர்களே, இந்த அமர்வில் 11.05 தேர்ந்தெடுத்தல் மற்றும் ஆட்சியேற்பு இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். தேர்ந்தெடுத்தலுக்கும் ஆட்சியேற்புக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்க்க இருக்கிறோம். மனிதவள மேலாண்மையில் ஆட்சியேற்பு தேர்ந்தெடுத்தல் ரெண்டுமே முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ரெண்டையுமே ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்களாக கருதலாம். இந்த ஆட்சேர்ப்புங்கிறது ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கமாகவும், தேர்ந்தெடுத்தல்ங்கிறது இன்னொரு பக்கமாகவும், நாணயத்தினுடைய இரு பக்கங்களாக அந்த ஆட்சேர்ப்பும் தேர்ந்தெடுத்தலும் இருக்கிறது. ஆட்சேர்ப்புக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் உள்ள வேறுபாடுகள் பொருள். ஒன்று வந்து பொருள், பணியாளர்களை தேடும் அவர்களை வேலைக்கு விண்ணப்பிக்க தூண்டும் நடவடிக்கை ஆட்சேர்ப்பு ஆகும். பேர் தான் ஆட்சேர்ப்பு. ஆனால் தேர்ந்தெடுத்தல்ங்கிறது எப்படின்னா, பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான நபரை தேர்ந்தெடுத்து பணி வழங்குவது பணியமர்த்தல் ஆகும். அடுத்து இரண்டாவது வேறுபாடு, அணுகுமுறை. ஆட்சேர்ப்புங்கிறது நேர்மறையான செயல்முறை. தேர்ந்தெடுத்தல்ங்கிறது எதிர்மறையான அணுகுமுறை. நோக்கம், காலியாக இருக்கக்கூடிய பதவிக்கு விண்ணப்பிக்க அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்களை அழைப்பது ஆட்சேர்ப்பினுடைய நோக்கம். காலியாக இருக்கக்கூடிய பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு, நிறைய பேர் விண்ணப்பிப்பதற்கு அழைப்பது வந்து ஆட்சேர்ப்பினுடைய நோக்கம். ஆனால் தேர்ந்தெடுத்தலோட நோக்கம் என்னென்னா, மிகவும் பொருத்தமான விண்ணப்பதாரரை தேர்ந்தெடுப்பது, மற்றவர்களை நீக்குவது இதனுடைய நோக்கம். ஆட்சேர்ப்புங்கிற வரிசை இருக்க, இது வந்து இந்த வரிசையில் முதல் படி, தேர்ந்தெடுத்தல்ங்கிறது இரண்டாவது படி. ஆட்சேர்ப்புங்கிறது சிக்கனமான முறை, தேர்ந்தெடுத்தல்ங்கிறது செலவு மிகுதியான முறை. ஒப்பந்த உறவு, இது ஒப்பந்த அடிப்படையிலான உறவை உருவாக்குவதில்லை. ஆட்சேர்ப்புங்கிறது ஒப்பந்த அடிப்படையில் உறவை உருவாக்குவது கிடையாது. காலி பணியிடம் தொடர்பான தகவல்களை மட்டும் தரக்கூடியது. ஆனால் தேர்ந்தெடுத்தல்ங்கிறது முதலாளி மற்றும் ஊழியர்களுக்கிடையே ஒப்பந்த அடிப்படையிலான உறவை உருவாக்குகிறது. அந்த பணி ஒப்பந்தத்தில் ரெண்டு பேருமே கையெழுத்து போடுறாங்க. செயல்முறை, ஆட்சேர்ப்பு செயல்முறைகள் மிகவும் எளிதானது. எளிமையானது. தேர்ந்தெடுத்தல் செயல்முறை இருக்க, அது சிரமமானது சிக்கலானது. நம்ம கவனமாக செய்யணும். காலம், காலிப்பணியிடத்தை அடையாளம் காட்டுவது மற்றும் அதை விளம்பரப்படுத்துவதை உள்ளடக்கியது. ஆகவே குறைவான காலம் போதும், ஆனால் இந்த தேர்ந்தெடுத்தல்ங்கிறது ஒவ்வொரு பணியாளரையும் தேர்ந்தெடுக்க பல்வேறு வகையான பரிசோதனைகள் மற்றும் நேர்காணலை உள்ளடக்கி இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் காலம் அதிகமாக தேவைப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி மாணவர்களே.